Hi friends, sekarang apa ini kalian? Nalar kalian? Ipa nama Muthukulathur lirikom. Ini video ini Muthukulathur anda lihat apa ini nama suti patite. Apa ini anda nama ini nom terukuporom. Ipa nama ini kira anda patina arusnya melilai palli Muthukulathur. Angka nama anda outer konto. Ini anda arus melilai palli Muthukulathur. Nama anda Muthukulathur itu perih board curupangga. Ada teri patah ini enggak mila. Anal ingin start panilah apa ini soalnya ingin start ponro. Arus melilai palli Muthukulathur. Ini bercongla ya arah rupanya kandipa kaman menengah. Oke, wangga. Apa ini Muthukulathur kalau perite suti bapo. So, இப்ப நேரம் சரியா வந்து கரெக்டா ஒரு 5:30 மணி ஆகுது. இப்பதான் வந்து வெயில் அப்படியே லைட்டா குறஞ்சி கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வெயில் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. முதுகுளத்தூர் நெருக்கி உள்ளக்க வந்தாச்சு. முதுகுளத்தூர் பக்கத்துல இருக்கிற ஊருக்கு கூட நல்ல பெரிய பெருசா போர்டு வச்சிருக்காங்க. ஆனா முதுகுளத்தூர்ங்கிற பேர்ல வந்து ஒரு போர்டு பெருசா இல்ல. ஒரே ஒரு போர்டு இருக்கு. அதுவும் வந்து ஒளிஞ்சிருக்கு. முதுகுளத்தூர் இங்கிட்டு போனா சாயல்குடி, நேரா போனா பரமக்குடி. இப்போ நம்ம வந்து அப்படியே ஊருக்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு கார்னரில் இருக்கோம். இங்கிட்டு வந்து போனீங்கன்னா கமுதி, இந்த சைடு போனீங்க அப்படின்னா சாயல்குடி, இந்த பக்கம் போனோம் அப்படின்னா நம்ம முதுகுளத்தூர் போயிட்டு அப்படியே பரமக்குடி போகலாம். இது வந்து ஒரு பெரிய பள்ளிவாசல் இருக்கீங்க. அப்படியே இந்த சைடு திரும்பி பார்த்தோம்னா சென்னை பிரியாணி ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு ஒரு கடை இருக்குது. முதுகுளத்தூர் ஊருக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கோம் மக்களே. ஸோ பாருங்கள், முதுகுளத்தூர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் வந்து ஊர் மெயின் ரோடு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா அவுட்ரு, நல்லா கிராமம், நல்லா வயல்வெளிகள் அப்படின்னு நல்லா அழகாக இருக்குது. ஒரு 1/2 மணி நேரம் நாங்கள் நின்று வெயிட் பண்ணோம் ஒரு இடத்துல. நல்லா காற்று குழு குழு குழுன்னு அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ணா, நோம்புக்கு ஸ்பெஷலாக போட்டிருக்கீங்களா? ஓகேண்ணா. உங்கள் பேர்? சையத் அப்தாயிர். ஓகேண்ணா. என்னென்ன வடை போடுறீங்க? இந்த வடை, பருப்பு வடை, கீரை வடை, பச்சி, வெங்காய வடை. வடடா வடை பாருங்கள், நல்லா அருமையாக இருக்குது பார்க்கும் போதே. அப்துல் ரஹ்மான். நான் இந்த கடை ஒரு 25 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்கள் அத்தா காலத்துலேருந்து இது நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நோம்பு நேரங்கிறதுனால இது ஸ்பெஷலாக இஃப்தாருக்கு ஸ்பெஷலாக போட்டுக்கிட்டு இருக்கோம். உளுந்த வடை, பச்சி, வெங்காய போண்டா, கீரை போண்டா நிறையா இருக்குங்க. உங்கள் பேர்? அப்துல் ரஹ்மான். நல்லா வடை பாருங்கள், நல்லா மொறுமோண்டு இருக்குது. நோம்பு தொடக்கிறதுக்கு நம்ம இங்கேருந்து வடை வாங்கிக்கிடுவோம். அப்படியே இப்போ போயிட்டு வழி லைட்டாக ஊரை வந்து சுற்றி பார்த்து வந்துடும். இப்போ பாருங்கள், அண்ணன் என்ன டீ மாஸ்டர் இந்த கடையில்? ஓனரா? சரிண்ணா சரிண்ணா. அண்ணன் தான் ஓனர் இந்த கடைக்கு, டீ போடுறாப்புல. ஆ சூப்பர்ண்ணா. நோம்பு டைம்ங்கிறதுனால நல்லா பரபரப்பாக கூட்டமாக இருக்குது பாருங்கள் டீ கடையில். வடை வந்து ஒரு 4-5 வகையான வடை போடுறாங்க. சூப்பராக இருக்குது. வடையை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. கூட்டம் அதிகமாக இருக்குது பாருங்க. பச்சிலாம் போட்டிருக்காங்க. பச்சி காலி ஆயிடுச்சு. மணி வந்து இப்போ கரெக்டாக வந்து 5:45 ஆகுது. நமக்கு வந்து நோம்பு துறக்கிறது வந்து மணி ஒரு 6:30, 6:45 ஆகும். இன்னும் 1 மணி நேரம் நமக்கு டைம் இருக்குது. இந்த 1 மணி நேரத்தில் நம்ம முதுகுளத்தூரை வந்து அப்படியே லைட்டாக சுற்றி பார்க்கலாம். இதுக்குள்ளே வந்து ஸ்டாண்டு, டாக்ஸி ஸ்டாண்டு, நிறையா வண்டி வாடகைக்கு நிற்கிது. வண்டி மட்டும் இல்லை, பெரிய பெரிய வேன் கூட நிற்கிது பாருங்கள். நம்ம இப்போ வந்து நோம்பு வச்சுருக்கிறதுனால இப்போ இங்கே காமிக்கிற சில உணவுகளை வந்து உடனே நம்ம சாப்பிட்டு வீடியோ எடுக்க முடியாது. ஆனால் வீடியோவில் காமிக்கிறோம். இந்த பாட்டி வந்து இங்கே ஒரு பெட்டி கடை போட்டிருக்காங்க பாருங்கள். வடை சொல்கிறீங்களா? என்னது சிக்கனா இது? ஓ சிக்கன். இது வந்து சிக்கன் 65. இது பாருங்க பட்டாணி. ஓ ஹாய், நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கு சிக்கன்? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு ப்ரோ. நாளைக்கு வரும். ஆ சிக்கன் 65 செம்மையாக இருக்கு பாருங்க. வேற என்ன சூப் இருக்கா? ஆ சிக்கன் சூப்லாம் இருக்கு. பாட்டிக்கிட்ட வந்தீங்கன்னா சாப்பிடுங்க. ஆட்டுக்கால் சூப்பு. ஆ ஓகே பாட்டி. இங்கே வரிசையாக வந்து கடைகள் நிறையா இருக்குது. கோழி கடைகள்லாம் இருக்குது. தெரு உணவுகள் அப்படிங்கிறது ஸ்ட்ரீட் ஃபுட் இன்றைக்கி வந்து அதிகமாக எல்லா ஊர்லேயுமே வந்துடுச்சு. இது அண்ணன் வந்து பாருங்கள் சிக்கன் ரைஸ் போடுறாப்புல. ஸோ ஹோட்டல் பாருங்கள், இது வந்து ரஹ்மான் ஹோட்டல். ஹோட்டல் பேர். ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ 5 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முதுகுளத்தூர் பரோட்டா பார்ப்போமா? ஏறுங்க. அடாடா அருமையாக இருக்கே. சதுரமாக போட்டிருக்கீங்க அண்ணன். ஆ பரோட்டா பாருங்கள். இங்கே உள்ள பரோட்டாலாம் சதுரமாக இருக்குது. சூப்பர். பார்த்தீங்களா, இதான் வந்து நம்ம முதுகுளத்தூர் உள்ள பரோட்டா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹபீப். இங்கே ஒரு 10-17 வருஷம் வச்சுருக்கோம். பரோட்டாலாம் சதுரமாக இருக்குது. பரோட்டா வீச்சு அது. ஆமாம், ரவுண்டு போட்டாக்க அது இதாக இருக்கும். ம் பாருங்க, பரோட்டா பார்க்கும்போதே நல்லா அழகாக இருக்குது. ஃபேமஸ் மாஸ்டர். உங்கள் பேர் என்ன மாஸ்டர்? பேர் சேட்டு. சேட்டு மாஸ்டர் பேர் சேக். பரோட்டா நல்லா இருக்குது பார்க்கும்போது. மொறுமொண்டு ஆயில் இல்லாமல் நல்லா அழகாக இருக்குது பரோட்டா. சூப்பர். ஊர் பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது. இங்கே வரிசையாக வந்து ஜூஸ் கடை, கூல்ட்ரிங்க்ஸ் கடைலாம் இருக்குது. அல்நூர் பால் கடை, லஸ்ஸி, தயிர், மோர் இங்கே கிடைக்கும். அப்போ இந்த பக்கம் போனால் தேரூர் வெளி போயிடலாம். இந்த சைடு போனீங்கன்னா தேரூர் வெளி போகிறது. அப்படியே கட்டாயி போனீங்கன்னா அங்கிட்டு சிக்கல், அவங்களுடைய மீசல் அந்த மாதிரிலாம் போகலாம். பஜார் கடைகள், பள்ளிவாசல், மேல்நிலை பள்ளி வளாகம் பரிசை வந்து கடைகளாக இருக்குது. இங்கே முதுகுளத்தூர்லேயே வந்து எல்லா பொருளுமே வாங்கிக்கலாம். இங்கே சந்தை நடக்கும். அதே போல் இங்கே உள்ள எல்லா கடையுமே, ஹோல்சேல் கடையும் நிறையா இருக்குது. ஸோ சுற்றி உள்ள கிராம மக்களுக்கு முதுகுளத்தூர் தான் பெரிய டவுனு. இங்கேருந்து பஸ்ஸு கூட போதுவாங்க, GKM அப்படின்னு ஒரு பஸ்ஸு போகுது சென்னைக்கு. இது பாருங்கள், திருச்செந்தூருக்குலாம் போகுது பஸ். வாங்க, பஸ் ஸ்டாண்ட் அந்த பக்கம் இருக்குது, நான் பஸ் ஸ்டாண்டை காமிக்கிறேன். இந்த சைடு ஒரு பெரிய டீ கடை இருக்குது, பேக்கரி, சென்னை ஹாட் பப்ஸ் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ். வாங்க அப்படியே உள்ள போய் பார்ப்போம். நல்லா பேக்கரி நல்லா பெரிய லெவலில் இருக்குது. ஸ்வீட்ஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க பாருங்கள். அதனாடா இந்த பண்ணு பேர் என்னென்ன? டோனட்டு. டோனட்டு இங்கே எனக்கு பக்கோடா, வெங்காய பக்கோடா, பால் பண்ணு. அதனாடா நல்லா பெரிய ஸ்வீட் கடையாக இருக்குங்க. இது பாருங்கள், இது என்னென்ன பர்கரா? ஆ, இது பாருங்கள் பர்கர், பால் பண்ணலையே பர்கர். சூப்பருங்க. ஓ, அல்வாலாம் வச்சுருக்கீங்களாண்ணே? அல்வா, பால்கோவா. அடடா, இது என்னண்ணே? பனானா கேக்கா? ஓ சூப்பர்ண்ணே. நோம்பு வச்சுருக்கேண்ணே, இல்லைன்னா நல்லா திண்டு பார்த்துடலாம் நிறையா. அரவிந்து சென்னை பேக்கரி. என்னென்ன வச்சுருக்கீங்க நம்ம கடையில்? நம்மளோட எல்லாமே இருக்குண்ணே, பன்னு, பப்ஸு, காரம், ஸ்வீட்டு, டீ, பர்கரு எல்லாமே இருக்குது. இவர் தான் வந்து டீ மாஸ்டர். டீ ஆற்றுங்கண்ணே, நல்லா வேகமாக ஆற்றுங்க. சூப்பர்ண்ணே, நல்லா வேகமாக கை மேலே போட்டோம்ண்ணே, அப்போ தான் நல்லா இருக்கேன். அப்படி போடுங்க. சூப்பர்ண்ணே, சூப்பர்ண்ணே, வெரி குட். டீ பார்த்தீங்களா? குடிங்கண்ணே, சேர்ஸ். முதுகுளத்தூர்ல எல்லாமே இருக்குது. நான் கூட வந்து சின்ன ஊர் நினச்சேன், ஆனால் எல்லா பொருளுமே இங்கே கிடைக்குது. இது பாருங்கள், உழவன் உணவகம். அண்ணன் வந்து என்ன வாழையில் புரோட்டாவானே? அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா வாழையில் புரோட்டாலாம் வச்சுருக்காப்புல. கடை பேர் உழவன் உணவகம். நல்லா சூப்பரான பேர் வச்சுருக்கீங்கண்ணே. உங்கள் பேர் சொல்லுங்கண்ணே? ராமச்சந்திரன். எத்தனை வருஷமாக கடை வச்சுருக்கீங்க? 5 வருஷமாக இருக்குது. இப்போ பாருங்கள் பரோட்டா பார்த்தீங்களா? இங்கே உள்ள பரோட்டா வந்து ரவுண்டாக இருக்குது. பரோட்டா பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து இங்கே உள்ள ரவுண்டு பரோட்டா. அதான் மாஸ்டர். உங்கள் பேருண்ணே? கோவிந்தராஜ். உங்கள் பேர்? ஓகேண்ணே, ஓகேண்ணே. இங்கிட்ட மாஸ்டர் வந்து சிக்கன் ரைஸ் போடுறாப்புல. அடுத்து தூள் கிளப்புது போங்க முதுகுளத்தூர். சூப்பர். பரோட்டா கடை, சிக்கன் ரைஸு, இந்த மாதிரி கடைகள் வந்து இங்கே அதிகமாக இருக்குது. ராணி ஜவுளி ஸ்டோர் அப்படின்னு ஒரு கடை. அப்படி சேலை முன்னாடி தொங்க போட்டிருக்காங்க. நல்லா கலக்கலர் சேலையாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டோன் ஒர்க்கு சேலை. ரம்ஜானுக்கு வந்து நல்லா ஸ்பெஷலாக ஓடும். இப்போ நம்ம வந்து மெயினான இடத்துக்கு வந்திருக்கோம், பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்தாச்சு. சுற்றி பார்த்திங்கன்னா நல்ல கடைகள் நிறையா இருக்குது. சுற்றி மக்கள் கூட்டமும் நிறையா இருக்குது. கரெக்டாக ஒரு 4 மணிக்கெலாம் வந்து மக்கள் நடமாட்டம் அதிகமாக இல்லை, ஏன்னா வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால. இது பாருங்க, இது வந்து லவ்லி கேக் ஷாப். இந்த மாதிரி பேக்கரி கடைகள் வந்து இங்கே நல்லா அதிகமாகவே இருக்குது. ஓகே, இதுதான் பஸ் ஸ்டாண்டு. நமக்கு இப்போ ஆப்போசிட்டில் நேராக பார்க்குறோம்ல, இதுதான் பஸ் ஸ்டாண்ட். முதுகுளத்தூர்னா நீங்கள் முதுகுளத்தூரா? முதுகுளத்தூர். முதுகுளத்தூர். முதுகுளத்தூர் பற்றி சொல்லுங்கண்ணே. இங்கே வந்து இது தாலுகாவா, நகராட்சியா, என்ன இதில் உள்ள எம்எல்ஏவா, எப்படி அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுங்கள். இது முதுகுளத்தூர். முதுகுளத்தூர் தாலுகா, முதுகுளத்தூர் தொகுதி, முதுகுளத்தூர் எம்எல்ஏவாக இருக்கிறது மினிஸ்டர் இருக்காரு. ஆமாம். பாய். ஓகே, வாங்க முதுகுளத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போவோம். கரெக்டாக மணி வந்து ஒரு 6 மணி ஆகும். அப்படியே பாருங்கள், லைட்டாக சூரியன் மறைஞ்சோன்னா இருட்டாக தெரியுது. இது வந்து GKM பஸ்ஸு, மெட்ராஸுக்கு போகிறது. ஓகே, நம்ம வந்து இப்போ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்தாச்சு. இது பாருங்கள், இதான் வந்து அகர்வால் டீ கடை. பாருங்கள், இது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருக்கிற வந்து ஒரு ஸ்வீட் கடை. அண்ணே உங்கள் கடை பேர் என்னண்ணே? மனோரன். மனோரன். இது என்ன சேவு மிச்சர்லாம் நீங்களே சொந்தமாக தயாரிக்கலாம்? ஆமாம், சொந்தமாக. பாருங்கள், சேவு மிச்சர்லாம் வந்து இப்போ நம்ம பார்த்துருப்போம், கமுதியிலலாம் செய்வாங்களா, அதே மாதிரி இங்கேயும் செய்கிறாங்க. வந்து ரெட்டியாப்பட்டி, கமுதி, முதுகுளத்தூர், ஊமங்கை, ராமநாதபுரம், உச்சிப்புளி, ராமேஸ்வரம் வரைக்கும் போகுது இந்த பஸ்ஸு. இதாங்க முதுகுளத்தூர் பஸ் ஸ்டாண்டு. நானுமே வந்து சின்ன வயசில் ஒரு நேரத்தில் இங்கே வந்து பஸ்ஸில்லாம் ஏறி போயிருக்கேன். மலரும் நினைவுகள் எனக்குமே இருக்குது. இங்கேருந்து முதுகுளத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து மீசலுக்கு போயிருக்கோம். மீசலில் வந்து எங்கள் சொந்தக்காரங்களாம் நிறையா இருக்காங்க. அப்போ வந்து மீசலுக்கு போகிறதுக்கு இங்கே வந்து பஸ் ஏறி போயிருக்கேன். அப்படியே நம்ம கமுதியிலேருந்து இங்கிட்ட வந்து இங்கேருந்து போகிறது. ஸோ பாருங்கள், இதான் வந்து முதுகுளத்தூர் பஸ் ஸ்டாண்ட். ஸோ பாருங்கள், சுற்றி உள்ள எல்லா கிராமத்துக்கும் இங்கே வந்து நம்ம பஸ் ஏறிக்கலாம். பஸ் எந்த ஊருக்கு போகுதுண்ணே? பரம்பக்குடி. பரம்பக்குடி போகுதா? எந்த வழி, எந்த ரூட்டில் போகுது? தூவல் பாம்பூர் வழி. பாம்பூர் வழியா? உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் முத்துக்குமார். ஓகே, நல்லது. முதுகுளத்தூர் மதுரைங்க. இங்கேருந்து மதுரைக்கும் பஸ் இருக்குது. இது வந்து இங்கே உள்ள டவுன் பஸ். இது வந்து இந்த ரோஸ் கலரில் இருக்கலாம். இதெல்லாம் வந்து பெண்களுக்கு வந்து ஃப்ரீ இந்த பஸ் எல்லாமே. இது பாருங்கள், வரிசையாக வந்து பூக்கடையாக இருக்குது பாருங்கள். பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே வந்து வரிசையாக பூக்கடை இருக்குது. பூ வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். பூலாம் எவ்வளோக்கா? 130 ரூபாயா? 130 ரூபா. மல்லிகைப்பூ எல்லா பூவும் இருக்குது. மாலை வந்து 50 ரூபாயிலேருந்து 100, 200 ரூபா அந்த மாதிரி வரிசையாக இருக்குது. நிறைய கடைகள் இருக்குது. ஃபுல்லாக கருவாடாக இருக்கே. கருவாடா விதவிதமான கருவாடு. ஆனால் கருவாடு என்ன எப்போ வச்சுருப்பீங்களா? எப்போவுமே இருப்பீங்க. கருவாடெலாம் என்ன விலைண்ணே? இது நகர கருவாடு. இது ரெண்டுமே நகரம் தான். இது 400 ரூபா, இது 300 ரூபா. இது 300 ரூபா ஊலி கருவாடு. இது வந்துட்டு காரா கருவாடு. கிலோ 200 ரூபா. அது பண்ணால் அது 240 ரூபா. நெத்திலி கருவாடு இது வந்து நான் 500 ரூபா ஒரு கிலோ, அது 400 ரூபா பண்ணாங்க, பெரிய பண்ணாது. ஸோ இங்கே பாருங்கள் பழக்கடையெல்லாம் வரிசையாக வெளியில் இருக்குது, பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் எல்லாம் 200 ரூபாயிலேருந்து இருக்குது. ஆப்பிள் கொடா ஆரஞ்சு 100 ரூபா, இது 150 ரூபா. ஒரு விஷயம் காமிக்கிறேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல்லமுத்து சர்பத் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். இந்த செல்லமுத்து சர்பத் வந்து 100 ரூபா ஒரு பாட்டில், எல்லாம் விரும்பி குடிக்கக்கூடியது, ரொம்ப நல்லாயிருக்கும். அதிலே வந்து 2-3 ஃப்ளேவர் இருக்குது. நான் பாருங்கள் செல்லமுத்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். வந்தீங்கன்னா வாங்கி குடிங்க. அக்கா 2 பாதாம்பால் கொடுங்கக்கா, நோம்பு திறக்கிறதுக்கு நல்லா கூலிங்காக கொடுங்கக்கா. நம்ம தம்பி செய்யது கூட வந்திருக்காப்புல, பாதாம் பால் 2 வாங்கியிருக்கு நோம்பு திறக்க. இன்னும் அடுத்து வடை இடம்லாம் வாங்கணும். தனி பாட்டில் 1 கூலிங்காக கொடுங்கக்கா. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கிட்ட வந்து ஒரு பள்ளிவாசல் இருக்குது, இங்கே வந்து ஒரு வடை கடை இருக்குது. நல்லா நோம்பு டயத்துங்கிறதுனால வடை வந்து நல்லா வேகமாக போய்கிட்டு இருக்குது. அக்கா உங்கள் பேர்? சும்மா பறக்கத்து நிசாவா? ஆ சரிங்கக்கா. அக்கா கடை பேர் வந்து பறக்கத்து நிசா அக்கா வடை கடை. என்னென்ன வடை போடுறீங்க? வடை, உளுந்த வடை, கடலை வடை, பஜ்ஜி, பிரெட்டு பஜ்ஜி, சமோசா, சிக்கன் சமோசா எல்லாம் போடுவோம். ஓகே, முதுகுளத்தூரில் இருக்கிற ஒரு பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல் வந்து நம்ம அப்படியே காமிச்சிடுறோம். இது வந்து அப்படியே தெருவுக்குள்ளே இருக்குது, நல்லா அழகான ஒரு பள்ளிவாசல். நோம்பு திறக்கிறதுக்கு இங்கே நிறையா வசதி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ நோம்பு திறக்கிறதுக்கு இங்கேயுமே ஏற்பாடு ஆகிட்டு இருக்குது. இங்கேயுமே உங்களுக்கு கஞ்சி, வடை, ஜூஸு அந்த மாதிரி எல்லாமே வந்து இங்கேயும் கொடுப்பாங்க மக்களுக்கு, நோம்பு திறக்கிற மக்களுக்கு. இதெல்லாம் வந்து நோம்பாளிகளுக்கு இந்த மாதிரி கஞ்சி ஊற்றி அது ஒரு துவையல் வச்சு, துவையல் பேரிச்சம்பழம் இது எல்லாமே வச்சு கொடுத்துருவாங்க, வடையும் வச்சு கொடுத்துருவாங்க. நோம்பு கஞ்சி நல்லா கம்மண்டு இருக்குது வாசனை. டாட்டா சொல்லுங்கள். இது பள்ளியாசல் சார்பாக கொடுத்துட்றீங்களா? ம். ஸோ பாருங்கள் நோம்பு கஞ்சி, துவையல், வடை, சூப்பர் அருமை. பார்த்தீங்களா, எடுத்துகிட்டு போய் எல்லா நோம்பாளிகளுக்கும் நோம்பு திறக்க வச்சுருவாங்க. ஸோ மக்கள் தேவைப்படுற மக்கள் வந்து அவங்களாம் எடுத்துகிட்டு போய்க்கலாம். நான் குழந்தைங்க எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் பசங்க. மணி வந்து 6:15 ஆயிடுச்சு, எல்லாம் வந்து நோம்பு திறக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். சரி ரைட்டு. இது பள்ளிவாசல் பெரிய பள்ளிவாசலா? அது பெருசா? அது பெரிய பள்ளிவாசல். அங்கேயும் அங்கேயும் நோம்பு திறப்பு இருக்குல்ல? சரி ரைட், நல்லது. ஓகே, டைம் ஆயிடுச்சுங்க. 5 மணி ஆனது டக்குன்னு 6:30 மணி ஆக போகுது பார்த்துங்க. நோம்பு திறக்க டைம் ஆயிடுச்சு, அதனால் சீக்கிரம் இன்னொரு பள்ளிவாசலுக்கு போவோம். அண்ணன்கிட்ட வந்து நம்ம இப்போ வடை எடுக்க வச்சு சொல்லியிருந்தோம், அண்ணன் எடுத்து வச்சுருக்காப்புல. எவ்வளோண்ணே? 30 ரூபா. உங்கள் பேர்? ராமநாதன். இங்கே வடை எப்படி இருக்கும்? பயங்கர டேஸ்ட்டு, விலையும் கம்மியாக இருக்குது. ஓகே. ஸோ இப்போ நம்ம நோம்பு திறக்க முஸ்தபாபுரம் அப்படின்ற ஒரு பக்கத்துலேயே, அங்கேருந்து நம்ம ராமநாதபுரம் போகிற ரோட்டில் இருக்குது, அந்த பள்ளிவாசலுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து முஸ்தபா நகர் ஜும்மா பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலுக்கு வந்திருக்கோம் நோம்பு திறக்க. ஓகே, எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது, உட்காந்து நோம்பு திறக்கலாம் வாங்க, டைம் ஆயிடுச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும். நோம்பு திறக்கிறதுக்கு எல்லா மக்களும் ரெடியாக உட்காந்துருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நோம்பாளிகளுக்கு இங்கே என்னென்ன ஏற்பாடு பண்ணுறீங்க? இங்கே நோம்பு கஞ்சி, அவங்களுக்கு தேவையான வடை, பஜ்ஜி, சர்பத்து எல்லாமே இங்கே பள்ளியாசலேருந்து ஏற்பாடு பண்ணிடுவோம். நோம்பு திறக்க எல்லா ஏற்பாடும் இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நோம்பு கஞ்சி, வடை, இந்த பாருங்க சர்பத்து எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. நல்லபடியாக வந்து கரெக்டான நேரத்துக்கு வந்தாச்சு, நோம்பு திறக்கலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள்? காதர் சுல்தான். சரி, நல்லது, அல்ஹம்துலில்லாஹ். மாற்றி கொடுங்கத்தா, எல்லா விடையும் பிரிச்சு விட்டு எல்லாத்துக்கும் கொடு. அப்படியே ஷேர் பண்ணு தம்பி. எடுத்துங்கப்பா, எடுத்துங்க எடுத்த வடி எல்லாத்துக்கும் வைங்க, எல்லாத்துக்கும் வைங்க. ஓகே ரைட். இது என்ன துவையல்? கொத்தமல்லி துவையலா? ஓ, பெஷலாக இருக்கே. கொத்தமல்லி துவையல், புதினா, கொத்தமல்லி, உப்பு கஞ்சி, வடை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸோ நோம்பு திறப்போமா? பெருச்சம்பழம் வச்சு நோம்பு திறக்கணும். ஃபஸ்ட்டு நோம்பு கஞ்சி. சூப்பராக இருக்கு, அருமையாக இருக்கு. சாப்பிடு அருமையான ஒரு நோம்பு கஞ்சி. ஸோ இந்த துவையல் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும்னு சொன்னாங்க, துவையல் சாப்பிடுவோம். அந்த கொத்தமல்லி துவையல் சுள்ளுண்ட சூப்பராக இருக்கு. ஸோ இது பார்த்தீங்களா, நோம்பு கஞ்சியில் இந்த மாதிரி வடை பச்சிலாம் பிச்சு போட்டு சாப்பிட்றது, அது ஒரு டிசைனு, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. வாங்க ரோஸ் மில்க் குடிப்போம். ஆஹா, அருமையான ரோஸ் மில்க், நல்லா இருக்கு. ஓகே நண்பர்களே, ஸோ நல்லபடியாக வந்து நோம்பு திறந்தாச்சு. நோம்பு திறந்துட்டு மகரிப் தொழுதுட்டு வந்தாச்சு. ஸோ நமக்கு வந்து நோம்பு திறக்கிறதுக்கு நமக்கு எல்லாம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. ஜமாத்துக்கு வந்து ரொம்ப நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, இந்த பள்ளிவாசல் பேர் என்ன? முஸ்தாவரம், முஸ்தாவா நகர், ஜம்மா பள்ளிவாசல். ஓகே, நல்லது. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். சரி, ஓகே நண்பர்களே, இதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்தடுத்த ஊர்களுக்கு, நம்ம ராமநாதபுரம் சுற்றி உள்ள ஊர்கள், அதே போல் பக்கத்தில் உள்ள எல்லா ஊர்களுக்குமே போய் அடுத்தடுத்து இந்த மாதிரி நம்ம வீடியோ எடுப்போம். ஸோ அடுத்தடுத்து நான் வரும்போது நான் ஃபேஸ்புக்கில் ஸ்டோரி போடுறேன், அந்த அடுத்து எந்த ஊருக்கு வருவேன்னு சொல்லிட்டு. ஸோ நண்பர்கள் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நம்ம பார்க்கலாம். நோன்பு காலமாக இருக்கிறதுனால நம்ம ஒரு ஊரை சுற்றி காமிச்சிட்டு கடைசியில் நோன்பு திறந்து வீடியோ முடிக்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லா வீடியோவுமே. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது கையில் மறுபடியும் என்னடா கட்டு போட்டிருக்கேன்னு நீங்கள் கண்டிப்பாக நினைப்பீங்க. இது என்னென்னா நமக்கு ஏற்கனவே அடிபட்டது தான், கொஞ்சம் வலி இருந்தது லைட்டாக. ஸோ நான் என்னென்னு போயிட்டு இங்கே லோக்கலில் பல்லவலைசேன்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே போயிட்டு அவர்கிட்ட வைத்தியத்தை காமிச்சேன். அவர் வந்து கொஞ்சம் லைட்டாக இன்னும் சேரலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு அமுக்கு அமுக்கி விட்டு கட்டு போட்டு விட்டோம். அப்போ கட்டு இல்லை, பிளாஸ்டிக் வச்சு ரோல் பண்ணியிருக்காரு, வேறு ஒன்றும் இல்லை, கட்டு கிடையாது, சும்மா டைட் பண்ணியிருக்காரு, பிளாஸ்டர் போட்டு ஒட்டியிருக்காப்புல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த நாள் வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய்.